சவுக்கு மீடியா வந்து பிளாக்மெயில் பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக்மெயில் தான் பண்ணிட்டு இருந்தாரு, எல்லோ ஜேர்னலிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. தன்னிபர் தாக்குதல்கள், ஒருமையில பேசுறது, எவ்வளவு கேவலம் ஆபாச பேச முடியுமோ இதுதான் சங்கர், வேற ஒன்றும் கிடையாது. முதல்ல அவருக்கு நாகரிகமாக ஒரு பொதுவெளியில் பேசுறதுக்கே தெரியாது. முடக்கணுங்கிறது முடக்கணுங்கிறது மோட்டவாக இருக்குதோ இல்லையோ, மூடணும், மூடப்படணும், கட்டப்படி மூடப்படணும். ஏன் மூடணும்? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பிளாக்மெயில் சேனல். இது மற்ற ஊடகங்களுக்கு திமுக எதிர்ப்பு பேசுறவங்களை அச்சுறுத்தலா தெரியாது. இல்லை அப்புறம் கைது செய்யணுங்கிறது தான் உங்களுடைய மோட்டோ, அதாவது டிஎம்கே அரசினுடைய மோட்டோ. இது இதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு வாதமாக. பயன்படுத்துவதற்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தார்? இப்போ வந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கைது பண்ணால் இதுக்கு இல்லை கைது, அதுக்கு முன்னாடி நடந்தது கைதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ பேசுனதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லை? மீடியால வந்துச்சா? இல்லை. இல்லை, டேவிட்ஸ் நான் சொல்றது பற்றி ஏதாவது வந்துச்சா வெளியே? இல்லை. உதயசந்திரன் பற்றி ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சா அஃபிஷியலாக? இல்லை. வேறு எதாவது ஆதாரங்களோட வந்து வேறு எதாவது பத்திரிகையில் வந்துச்சா? எதுவுமே இல்லை. ஜி ஸ்கொயர் பற்றி இவர் சொன்னார், அப்புறம் அங்கே போய் சமரச மன்னிப்பு கேட்டார். இதான் அவருடைய தொழிலாக இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சவுக்கு சங்கரை சந்திச்சாராமா? 25 நிமிஷம் அவர் கூப்பிட்டு சந்திச்சாருன்னு இவர் சொல்கிறாரு. ஏற்கனவே முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்பார், திரும்ப உங்கள் முதலமைச்சர் நான் பார்த்தேன் நீங்கள் சொல்கிறது என்ன அர்த்தம்? அது பார்த்து உண்மையாக இருந்தா அவர் பார்த்துருக்கே கூடாது. இப்படிப்பட்ட கேவலமான நபரை அவர் பார்த்துருக்க கூடாது. அதனால் இதை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த தகுதி கிடையாது. முதல்ல அவர் ஏன்னா முதல்ல ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டி இது நடந்தது உண்மையாக இருக்கிறார், வழக்கு உண்மையாக இருக்கிறார், உண்மையாகவும் பொய்யும். முதல்ல இந்த மாதிரி பொய்யா வந்து கஞ்சா வழக்கு போடுறதுக்கான வழிகாட்டி நேரடா. தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு இடதுசாரி செயற்பாட்டாளர் பாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல 5 பிரிவுகளில் வழக்குப்பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பொழுது கூடுதலாக 2 பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்குது. கஞ்சா வழக்குகள்லாம் போட்டிருக்கிறாங்க. மேலும் அவர் மேலே குண்டாஸ் போடுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? பவு சவுக்கு சங்கருடைய கைது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது. இது ஒரு கருத்துரிமைக்கு எதிரானது அப்படின்னு எதிர்கட்சி சார்பானவர்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்க்கறது இந்த விஷயத்தை, இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்துரிமை அப்படின்னு பேசக்கூடியவங்க அவர் பேசினதை நியாயப்படுத்த முடியல, அதை சமாளிக்கிறதுக்காக தவிர்த்திருக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அது சீமானும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி, கண்டபடி பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுகிறதுக்கு பேர் கருத்துரிமையா? இன்னொன்று, இது முதல் முறை பேசலை. ரிப்பீட்டடாக வந்து அவர் பெண்கள் விஷயத்தில் அப்படி தான் பேசுகிறாரு, எழுதுகிறாரு, வெளிப்படுத்துகிறார். பெண் ஊடகவியலாளர்களுடைய பற்றி கண்டபடி தொடர்ந்து ஆண்டு கணக்கில் எழுதிட்டுருக்கிறார். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான அந்தரங்க படங்கள் கூட 1-2 வெளியிட்டிருக்கிறார். அப்போ அதுக்கு எதிராக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை தொடுத்த பிறகு கூட அவர் தப்பிச்சு நிற்கிறார். அப்புறம் பெண் ஊடகவியலாளர்கள் ஒரு குழுவாக போய் காவல்துறை கிட்ட, காவல் ஆணையர்கிட்ட வந்து புகார் கொடுத்து 1-2 முறை போனாங்க. எப்போ நடந்தது? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதோடு நிற்குது. அப்போ காரணம் வந்து போலீஸ் அதிகார வர்க்கத்தில், குறிப்பாக போலீஸ் அதிகார வர்க்கத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவில் தப்பிக்கிறது, செல்வாக்கில் அவர் தப்பிச்சு நிற்கார். இப்போது எல்லை மீறி போயிட்டார். டிஜிபி மேலேயே சொல்லிட்டார், இன்னொரு பெண் போலீஸ் அதிகாரி மேலேயே சொல்லிட்டார்.
நிறைய பெண் சார்புநிலை ஆய்வாளர் மேலேயும் சொல்லிட்டாரு. இல்லை, இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறது வெறும் அந்த ரெட் பிக்ஸ்ல கொடுக்கப்பட்ட பேட்டிக்காக தான் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? வெறும் அது அதை மட்டுமே சுருக்கி பார்த்துட முடியுமா இந்த விஷயத்தை? அதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாரா, பிறகு கைது செய்யப்பட்டாரா? சவுக்கு சங்கர் அப்பதான் கைது செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகுதான் கைது செய்யப்படுறதா? அது நடந்ததா? நடந்தது. இல்ல, அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடியவங்க சில பேர் கைது செய்யப்பட்டாங்க தானே? அப்ப மத்தவங்க கைது செய்யப்பட்டோட இவரு கைது செய்யப்படலையே, இது பேசின பிறகுதான் கைது செய்யப்படுறாரு. எப்போ 10 வருஷம் முடி பேசுனதுக்கு, 5 வருஷம் முடி பேசுனதுக்கு, எழுதுனதுக்கு கைது செய்யப்படுறாரு? இல்ல, அப்புறம் கைது செய்யணுங்கிறது தான் உங்களுடைய மோட்டோ, அதாவது டிஎம்கே அரசினுடைய மோட்டோ. இது இதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது தான் தரப்புல வைக்கக்கூடிய ஒரு வாதமா. பயன்படுத்துவதற்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தாரு? என்ன உடனே நீங்கள் செஞ்சிருவீங்க முன்னாடி, இப்போ வந்து இந்த விஷய குறிப்பிட்ட விஷயத்தை கைது பண்ணால் இதுக்கு இல்லை கைது, அதுக்கு முன்னாடி நடந்தது கைதுன்னு என்ன அர்த்தம் இருக்கு? போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி எடுபடுமா? கோர்ட்டில் அப்படி எடுபடுமா? இப்போ நடந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நீங்கள் செஞ்சீங்களா இல்லையான்னு ஆதாரத்தை கேட்பாங்க, ஆதாரத்தை காட்டுவாங்க. அப்போ அவர் இது தப்பு தான், செஞ்சிடக்கூடாதான், ஆனால் என்னை கைது பண்ணதை வந்து அதுக்கு, அப்ப அதுக்கு தான் கைது பண்ணதுங்கிறத வந்து அதுக்கு தனியா வந்து பேச வேண்டிய விஷயம். ஏற்கனவே பல இதே போன்ற பல விஷயங்கள் வந்து வழக்காக தீவிரமா நடந்திருந்தா அப்பவே ஒரு தண்டிக்கப்பட்டிருப்பாரு, சிறைச்சாலைக்கு போயிருப்பாரு. ஏற்கனவே ஒரு முறை சிறைச்சாலைக்கு 2 மாதம் போனாரு, மீதி 4 மாதம் அவருடைய செல்வாக்குல உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரர்கள் இவரை காப்பாத்தி இன்னும் 4 மாதம் தண்டனை அனுபவிக்கல. அந்த 4 மாதத்தையும் அனுபவிச்சிருந்தா யோசிச்சிருப்பாரு. அந்த செல்வாக்கில் இன்னமும் தான் என்ன வேணால் பேச முடியும், காப்பாற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க அப்படிங்கிற மெதப்பில் அவர் பேசுகிறார். இல்லை, இதில் இன்னும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, சம்மர் ஹாலிடேஸ் வருது உயர்நீதிமன்றங்களுக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த அரசுக்கு எதிராக பேசக்கூடியவங்க, குறிப்பாக சவுக்கு சங்கர் மாதிரியானவர்கள் திமுக அரசால் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது குறிவைக்கப்பட்டாங்க. சம்மர் சீசன் அவர் பேசினாரா இல்லையா? முன்ன அவர் சிறைக்கு போகும்போது அது சம்மர் சீசன் கிடையாது, டிசம்பர் மாதம் நவம்பர் மாதமாக போனார், அப்புறம் ஜனவரியில் ஜாமீனில் வந்தார். அப்போ இவர் வந்து இவர் ஏன் சம்மர் சீசன் தேர்ந்தெடுக்கிறாரு? பிரச்சனை இவர் வந்து கண்டபடி பேசுவாராம், அதுக்கு வந்து சம்மர் சீசன் காரணமாக காட்டுவாங்களாம், முன்னாடி பேசுறதுக்காக தான் கைது பண்ணுறான்னு சொல்லுவாங்களாம். இப்போ பேசுனதுக்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா? அவ்வளோதான். சரி, இந்த பேச்சுக்களை இதே போல வேறு சிலரும் இதே போல வார்த்தைகள்ல பேசியிருக்காங்க. எஸ்பி சேகர்ல இதே போல வார்த்தைகள் தான், அவர்லாம் கைது செய்யப்படலையே. இதே மாதிரி வார்த்தைகளை எஸ்பி சேகரும் பேசி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, அதன் பிறகு குருமூர்த்தியும் பேசி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இல்லை, இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லையே, பேசி முடியாது கூட கைது நடக்கலையே. இருங்க, அவங்க பொதுவாக பேசினாலும் தவிர குறிப்பான அதிகாரி பற்றியும், குறிப்பான ஏடிஜிபி பற்றி, குறிப்பான ஒரு பெண் போலீஸ் அதிகாரி பெயரை குறிப்பிட்டு, அப்புறம் விமன் எஸ்ஐ பற்றி குறிப்பிட்டு பேசலை. அவங்க பொதுவாக பெண்கள் எப்படி வேலைக்கு வராங்க, எப்படி அவங்க தங்க நடந்துக்கிட்டு தங்களுடைய வேலைக்கு நியமிச்சுக்கிறாங்க வராங்கன்றத சொன்னாங்க, ஒரு பொதுத்தன்மையில சொன்னாங்க. அதுவும் தப்பு தான். அதையும் ஒழுங்காக அவங்க மேலே வழக்கு போட்டு தண்டிக்கப்பட்டிருந்தால் சவுக்கு சங்கருக்கு இந்த தைரியம் வந்திருக்காரு. அப்போ சவுக்கு சங்கர், எஸ்வி சேகர், இவங்க குருநாதராக கூட எஸ்வி சேகர் வகையராக்கள், இவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி வகையராக்கள், சவுக்கு சங்கருடைய குருநாதர் வந்து எஸ்வி சேகர் வகையராக்கள். அப்படி அவரு ஆன்டி பிஜேபி தானே? அவரு யாரு? சங்கர் ஆன்டி பிஜேபியே கிடையாது, அவர் வந்து திமுக எதிர்ப்பாளர் தான். எப்பாவது வந்து பேருக்கு பிஜேபி எதிர்த்து பேசுவார். கடந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது, கடந்த 2 ஆண்டுகள்லையும் திமுக தான் இங்கே ஆட்சி இருக்குது. திமுக எதிர்த்ததை விட பிஜேபி எங்கே முதன்மையை எதிர்த்திருக்கிறார்? அவர் பிஜேபி முதன்மையாக எதிர்த்திருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை அவருக்கு வந்திருக்கும். ஒரு முதலமைச்சருக்கு அந்த நிலைமை, இன்னொரு முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவருக்கு அந்த நிலைமை. அந்த அளவுக்கு பிஜேபி இந்த 10 ஆண்டு ஆட்சியில், இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில் ஒரு மாற்று கட்சியில் முதலமைச்சராக இருக்கிறவங்களை கூட வந்து அப்படி கையாளும் பொழுது, அப்போ சவுக்கு சங்கம் உண்மையிலே பிஜேபி எதிர்ப்பை உண்மை ஒழுங்காக பேசியிருந்தா, பேசவே இல்லை, பேசியிருந்தா அவருக்கு அந்த கதி ஏற்பட்டிருக்கும். அதை பேசாமல் வேறு வேறு விஷயங்களை வந்து பேசி தான் அவர் பொழுது தள்ளுறாரு. இல்லை, இப்போது சவுக்கு சங்கர் கைதில் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லவே இல்லைங்க? இல்லை, இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பழிவாங்க நடவடிக்கை கிடையாது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அப்போ கஞ்சா வழக்கு ஏன் போடுறாங்க? கஞ்சா வழக்கு போடுறாங்க, இன்னும் ஆதாரமாக வந்து இன்னும் ஆதாரம் கொண்டு வரான்னு பார்க்கணும்.
என்ன ஆதாரம் கொண்டு வரான்னு பார்க்குறோம். அதிமுக ஆதரவாளர் என்ன கேட்குறாங்கன்னா, கஞ்சா பிடிக்கிறது காவல்துறையுடைய வேலையா இல்லை கஞ்சா வைக்கிறது காவல்துறையுடைய வேலையான்னு. இந்த அதிமுக ஆட்சி தான் வந்து முத முதல்ல ஒரு நீதிபதி வீட்லேயே கஞ்சா வச்சு அப்புறமா அது பரபரப்பாச்சு நீதிபதி லட்சுமணனுடைய வீட்டில். அது ஊரறிஞ்ச விஷயம். இந்தியாவில் எந்த ஆட்சியும் செய்யாது, இதே அதிமுக ஆட்சி தான் செஞ்சுது நீதிபதி லட்சுமணனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வீட்டில். இதுக்கு என்ன சொல்வார் எடப்பாடி பழனிசாமி? அப்புறம் ஜெரினா விஷயம், ஜெர்னா வீட்டில் கஞ்சா ஜெர்னா கஞ்சா வழக்கில் பிடிச்சி அப்புறம் ஜெர்னா எப்படி வெளியே வந்தாங்க? இது அதிமுக தான். அது நடந்த அதிமுக ஆட்சியில், முதல் அதிமுக ஆட்சியில், இது நடந்தது ரெண்டாவது அதிமுக ஆட்சியில், கடைசி ரெண்டு பேருமே அப்புறம் வழக்கு தான் முடிஞ்சுது. அப்போ அதிமுக ஆட்சி தான் நிறைய இப்படி கஞ்சா வழக்கு வந்து யார் மேலே போடுவாங்கன்னு எதிர்பார்க்காத வகையில் மேல்தட்டினர் மேலேயே போட்டு அவங்க மாட்டிக்கிறாங்க. அதனால் இதை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அவர் ஏன்னா முதல்ல ஜெயலலிதா எதிர்க்கணும், ஜெயலலிதா இது வழிகாட்டி இது நடந்தது உண்மையாக இருக்கிறார், இந்த வழக்கு உண்மையாக இருந்து உண்மையாகவோ பொய்யோ, முதல்ல இந்த மாதிரி பொய்யா வந்து கஞ்சா வழக்கு போடுறதுக்கான வழிகாட்டி ஜெயலலிதா. அவரோட முதல் ஆட்சி நடந்துச்சு நீவி லட்சுமணனுடைய குடும்பத்தில், அதன் பிறகு ரெண்டாவது ஆட்சியில் கஞ்சா ஜெர்னா பேரே அழைக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு யார் காரணம்? ஜெயலலிதா தான் காரணம். இப்போ போட்டிருக்கிற வழக்கு உண்மையா பொய்யா இல்லையாங்கிறத இன்னும் காலப்போக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொய்யா இருக்கக்கூடாது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, திமுக வந்து ஒரு ஃபாசிசத்தை எதிர்க்குது, இன்றைக்கு சவுக்கு சங்கர் வந்து திமுகக்கு எதிராக பேசுகிறாரு, தொடர்ந்து அவர் திமுகவுடைய ஊழல்களை இந்த மாதிரி விஷயங்களில் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால இவர் குறிவிக்கப்படுறா, அப்போ நீங்கள் ஃபாசிசத்தை எதிர்க்கிறது உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதான். அதாவது சதுர பத்திரிகையாளராக இருக்கிறவங்களும் இந்த கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு சிலர் அவர் ஒழுங்காக இருக்கிறதா ஏன் ஜி ஸ்கொயர் விஷயத்தில் வந்து பல்ட்டி அடிக்கணும்? அவர் தமிழ்நாட்டில் அதானினுடைய முதலீடுலாம் வருது, ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாரு? பிஜேபி அவர் எதிர்க்கிறதா இருந்தா. அப்புறம் அரசு பயங்கரவாதத்தை வந்து ஆதரிக்கிறாரு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை வந்து ஆதரிக்கிறாரு, பேரறிவாளர் சும்மா முதலமைச்சர் கை கொடுத்து எதிர்க்கிறாரு, ராம்குமார் கொல்லப்படுறது ஆதரிக்கிறாரு. அப்போ உண்மையில் வந்து ஃபாசிஸ்ட் யாரு? ஃபாசிஸ்டை வந்து ஒரு கருத்தியலாக வச்சுக்கிட்டு தான் திரும்ப திரும்ப வந்து அரசு பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அளவில் அவருடைய நிலைப்பாடு அமைஞ்சிருக்குது. சவுக்கு சங்கரே அதுக்கு ஆதரவாளர். ஆமாம், ஸ்டெர்லைட் விஷயத்தில் என்ன நிலைப்பாடு? பன்னெண்டு பேரை சுட்டு கொண்டதில் வந்து அவர் அதை வந்து மறைக்கிறார். ஸ்ரீமதி விஷயத்தில் அவர் நிலைப்பாடு என்ன? அதேமாதிரி பேரறிவாளர் விஷயத்தில் என்ன நிலைப்பாடு? ஆர்எஸ்எஸ் எங்கே எதிர்த்திருக்கிறார் அவர் பெருசாக? ஒன்றுமே இல்லை. அப்போ உண்மையிலே சவுக்கு சங்கர் தான் வந்து அரசு பயங்கரவாதத்தை ஆதரித்து அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இல்லை, இன்னொரு விஷயம், குறிப்பாக அவர் வந்து டேவிட் அந்த டிஜிபி அவரை தான் வந்து குறிவைக்கிறாரு. இப்போ அவர் வந்து எதற்காக அவரை மெயினாக குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் அங்கே வெளிப்படையாக சொன்னது ஈழத் தமிழரை வந்து சட்டவிரோதமாக வந்து வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வந்து அவர் உதவி செஞ்சார் அப்படின்னு, இதுதான் அவர் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணங்களாக சொன்னார். இப்போது ஏற்கனவே தொழில் முறையாக ட்ராவல் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, ஏர்போர்ட் புரோக்கராக இருக்கக்கூடியவங்கலாம் நிறைய பேர் எப்பவுமே உதவி செஞ்சுட்டே இருக்காங்க, தப்பிச்சு போயிட்டே தான் இருக்கிறாங்க. போலி பாஸ்போர்ட் மூலமாக, போலி விசா மூலமாக, அதில் சில பேர் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, வேறு வேறு ஸ்மக்லிங்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. அதை பற்றி அதை தடுப்பதற்கு அதிகார வர்க்கத்துடைய கூட்டோடு தான் நடக்குது. அப்போ ஒரு டேவிட்சன் ஆசீர்வாதம் மட்டும் இந்த காரணத்தை சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் மேலே இவருக்கு என்ன பர்சனல் ஏதாவது பிரச்சனை? விஷயம் என்னன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை குறி வைப்பார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி குறி வச்சு பேசுவார். ஏன்னா அந்த இடத்துக்கு வர விரும்புகின்ற போலீஸ் அதிகாரி அல்லது ஐஏஎஸ் அதிகாரி சங்கரை பயன்படுத்தி இதை பேசு அதை பேசுன்னு வந்து ஒரு இமேஜ் டேமேஜ் பண்ணி அதன் பிறகு அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க, இல்லாட்டி எங்கேயாவது அவங்களே கேட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வர விரும்புகிறவங்க வரலாம். அப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்படி தான் அப்புறப்படுத்தப்பட்டார், உதயச்சந்திரன் அப்படி தான் அப்புறப்படுத்தப்பட்டார். அந்த இடத்துக்கு வர எந்த ஒரு இடத்துக்கு வர விரும்புகின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி சங்கர்கிட்ட வந்து இது மாதிரி அசைன்மெண்ட்டு கொடுத்து ஏஜெண்ட்டாக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் இடத்துக்கு வர விரும்பிய போலீஸ் அதிகாரி தான் அவரை அப்படி பேச வச்சார். இப்படி அருண் இடத்துக்கு வர விரும்புகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான் அவரோட சங்கர் அப்படி பேச வைக்கிறார். இல்லை, அதான் இப்போது அப்படி பார்த்தா கூட ஏற்கனவே உதயச்சந்திரன் குறிவிக்கப்பட்டதும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அவர்கள் அது அவங்களுடைய
செயல்கள் குறைபாடுகள்லேருந்து அவர் விமர்சிக்கலன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அது ஆதாரம் கொடுக்கணுமா? இப்போ இவர் மேலே இப்படி ஒரு ஆதாரம் சொன்னார், அது திட்டவட்டமாக ஹைகோர்ட்டே வந்து அவர் மேலே பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. யார சொல்றீங்க? டேவிட்சன் ஆசீர்வாத பிரச்சனை இல்லை, உதயசந்திரன் மேலே ஒன்றும் கிடையாது, அவர் பவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் போய் அவர் மாறிட்டார். இப்போ யார் இப்போ பவர் பாலிடிக்ஸ் பேசுறதை பற்றி வரலையா? சரி, அருண் மேலே அப்படி என்ன மற்றவங்களுக்கு வேறு ஏதாவது அதிருப்திகள்லேருந்து இவர் பேசுகிறார்? அது அருண் இடத்துக்கு வர விரும்புகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி தான் சங்கர் இப்படி பேச வைக்கிறார். அவங்க இப்படி பேச வைக்கிறாங்கன்னா இவருக்கு தெரியும் தானே இதெல்லாம், எந்த ஒரு சோஷியலாம அவர் பேசுவாரா? ஏஜென்ட் வேலை என்னன்னா, யாரு என்ன மாதிரி வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற பேமெண்ட் இருந்ததுன்னா, அதுக்கேற்ற வந்து ஏதோ ஒரு வகையில் கவனிப்புகள் இருந்துச்சுன்னா அதுதான் செய்வார் சங்கர். அதனால தான் சங்கர் பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்டு, சில பேர் சில ஊடகவியலாளர்கள் அவரை சொல்கிற மாதிரி ஒரு புரோக்கரு, அது நான் வந்து ஏஜென்ட்னு சொல்கிறேன். இல்லை, இந்த மாதிரி எந்த தரவுகளும் இல்லாமல் ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலே இப்படி குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? சவுக்கு சங்கர் அப்படி வைக்கக்கூடிய ஆளா? அதான் இப்போ வச்சிருக்கிறாரு. அப்போ எதுக்கு என்ன ஆதாரம் காட்டினாரு? ஏதாவது ஒரு பெண் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லை இல்லை, ஏதோ ஒரு வகையில் இதுக்கு முன்னாடி மீடியாவில் வந்துச்சா? இல்லை இல்லை, டேவிட்சன் ஆசீர்வாதம் பற்றி ஏதாவது வந்துச்சா வெளியே? இல்லை. உதயசந்திரன் பற்றி ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சா அஃபிஷியலாக? இல்லை. வேறு ஏதாவது ஆதாரங்களோட வந்து வேறு ஏதாவது பத்திரிகையில் வந்துச்சா? எதுவுமே இல்லை. ஜி ஸ்கொயர் பற்றி இவர் சொன்னார், அப்புறம் அங்கே போய் சமரசம் மன்னிப்பு கேட்டார். இதுதான் அவருடைய தொழிலாக இருக்குது. சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சவுக்கு சங்கரை சந்திச்சாராமா? 25 நிமிஷம் பேசிதான் இவர் சொல்கிறாரு. அவரே கூப்பிட்டு சந்திச்சாராமா? அதான், அவர் கூப்பிட்டு சந்திச்சாருன்னு இவர் சொல்கிறாரு. அது 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 வந்து நம்பித்தான் ஆகணுமா? அது உறுதிப்படுத்த வேண்டிய விஷயம். இவரை கூப்பிட்டு அவர் சந்திக்கிற அளவுக்கு இவருடைய செல்வாக்கு இருந்துச்சுன்னா, அந்த செல்வாக்கின் அடிப்படையில் இவர் தன்னோட இவர் மீதான கைதை வந்து தடுத்துருக்கலாமே? ஏன் தடுக்க சொன்னால் அதெல்லாம் செய்யல அவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். அதுதான் உங்கள் செல்வாக்கு உங்களை கூப்பிட்டு அறிவுரை கேட்கக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா, உங்கள் அறிவுரைக்கு உங்கள் செல்வாக்கு அவர் மதிப்பு கொடுத்தாருனா, உங்கள் கைது ஏன் நடக்குது? அவர் முதலமைச்சரை கூப்பிட்டு உங்ககிட்ட அறிவுரை கேட்குறாருன்னா, அந்த முதலமைச்சர் உங்கள் மேலே வழக்கு போடுகின்ற அளவுக்கு வந்து நீங்கள் ஏன் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி பற்றி ஆபாசமாக வந்து ஏன் பேசணும்? ஒரு உயர் பெண் போலீஸ் அதிகாரி பற்றி யாபாசமாக பேசணும், அப்புறம் பெண் சார்பு ஆய்வாளர் பற்றி யாபாசமாக பேசணும். நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க, ஏற்கனவே முதலமைச்சர் கூப்பிட்டு கேப்பர், திரும்ப உங்கள் முதலமைச்சர் நான் பார்த்தேன் நீங்கள் சொல்கிறது என்ன அர்த்தம்? அது அது பார்த்தது உண்மையாக இருந்தால் அவர் பார்த்துருக்கே கூடாது. இப்படிப்பட்ட கேவலமான நபரை அவர் பார்த்துருக்க கூடாது. பார்த்தாரான்றது தெரியல, பார்த்துருக்க கூடாது. ஏன்னா இதுக்கு அப்பா இந்த பிரச்சனைக்கு அப்பாற்பட்டே வந்து ஏற்கனவே கேவலமாக பல பேரை வந்து பேசுகிறவர், இதே முதலமைச்சரும் சரி, பல தனிநபர் பெண் பத்திரிகையாளர்களும் சரி, ஏகப்பட்டவங்களை வந்து ரொம்ப தனிநபர் தாக்குதல்கள் ஒருமையில் பேசுறது எவ்வளோ கேவலமாக ஆபாசம் பேச முடியுமோ இதுதான் சங்கர், வேற ஒன்றும் கிடையாது. முதல்ல அவருக்கு நாகரிகமாக ஒரு பொதுவெளியில் பேசுறதுக்கே தெரியாது. சரி, அதான் சொல்லு. இப்போ இந்த விஷயத்தில் இன்னொன்று, இப்போ அவருடைய சவுக்கு மீடியாவை மூடுவது தான் இவருடைய நோக்கம், அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டவே அதுதான் அப்படின்றது தான் சவுக்கு சங்கர் ஆதரவாக பேசக்கூடியவனுடைய குரலாக இருக்குது. இப்போது அவர் மேலே 7 பிரிவுகளில் வழக்கு மேற்கொண்டு, இது இந்த மேற்கொண்டு ஏதாவது வழக்குகள் பதிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எவ்வளோ காலம் அவர் சிறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அவருடைய அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க அவர் சீக்கிரம் வெளியே வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகளே, நீதிபதியே வந்து 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்து கூட அவர் 2 மாதமாக இருந்து உச்சநீதிமன்றத்தில் அவர் செலுத்த அவருக்கான ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸ் வந்து வேலை செஞ்சு அவர் வெளியே எடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த முறை மிக விரைவாக வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எடுப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்று ஏடிஎம்கே, அப்புறம் பிஜேபி ஆதரவாளர், அதனால தான் கரெக்டாக வாண சீனிவாசன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்து அந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்க அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. கொஞ்சம் பேர் தெரியாமல் பேசுகிறாங்க, அது வேற. கொஞ்சம் பேர் வெறும் திமுக அதிபர் பேசுகிறாங்க, கொஞ்சம் பேர் மையவாத நிலைப்பாடு நான் நடுநிலையாக காட்டிக்கிறேன்றதுக்காக மையவாதமாக சில பேர் பேசுகிறாங்க. அப்போ அவர் வெளியே வருவதற்கு என்னென்ன முயற்சி அவர் சார்பில் எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. சரி, அது சொல்றாரு. இந்த விஷயத்தில் வந்து இந்த பேட்டி வந்து ரெட்பிக்ஸில் தான் கொடுத்துருக்கிறாரு. ரெட்பிக்ஸில் அவர் பேசும்போது இப்போது ரெட்பிக்ஸ் சேனல் வரையும் வழக்கு பதியப்பட்டிருக்குது. இப்போ ரெட்பிக்ஸ் சேனலில் இந்த இடத்துல வழக்கு பதிவு போடுறதா எப்படி புரிஞ்சுக்கிறது? வழக்கு தானே பதிஞ்சிருக்கிறாங்க, வேறு ஏதாவது பண்ணால் நம்ம எதிர்க்கலாம். இப்போ இப்படி வழக்கு பதியாமல் எப்படி இருந்துட முடியும்?
இவர் இப்படி பேசியிருக்கிறாரு ஆதாரமா இருக்கு. எப்படி அதுக்கு எப்படி அதுக்கு எப்படி பொறுப்போவாங்க? இல்ல அந்த சேனல் வந்து எதை நீங்க என்ன வேணா பேசுவீங்க எழுதுவீங்க, அதுக்கு அது பொறுப்படுத்தாகணும். இது விவாதத்துக்குரிய விஷயமா மாற்று கருத்து. அது ஏடிஜிபி மேல வேற ஏதாவது சொல்லலாம், அவர் வந்து ஆட்சி அவர் நிர்வாகம் சரியில்லை அது சரியில்லை இது சரி, ஏதாவது வந்து சொந்த வாழ்க்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள், பெண்கள் சம்மந்தமானது வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது பேசட்டும். இன்னும் வந்து நிர்வாகம் நிறைய வந்து சீரமைக்கணும் மாற்றி அமைக்கணும், இவ்வளோ இப்போ குற்றச்செயல்கள் நடக்குது இதுனா வேற விஷயம், இது எப்பவுமே பேச வேண்டிய விஷயங்கள் பேசுவாங்க. இது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து சம்மந்தப்படாத விஷயம், எந்த பெண்ணோட சம்மந்தப்படாத விஷயம். இப்போ ரெட் பிக்ஸ் அந்த நெறியாளரும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த விஷயத்தில்? இல்லை கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது அடுத்த கட்டமாக ஊடக சுதந்திரம் ஒரு யூடியூப் சேனல் அது மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வழக்கு பதிஞ்சு அதோட அது நிற்கும்னு நினைக்கிறேன். இது இதில் வந்து இப்போ சவுக் சங்கர் இது பண்ணுறா இது ஓகே, ஏற்கனவே முத்தலீஃபுன் அவரோட சேனலில் இருக்கிறவர் அவர் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியாகி போகிறாரு. அந்த சேனலில் இன்னொரு பையன் இருப்பார், லியோன் ஒருத்தர் இருப்பார், அவரு வேலை அவரு தலைமறைவாக இருக்கிறாரு சவுக்கு சங்கர் இந்த பேட்டிக்கு முன்னாடியே. ஆமாம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கு ஒட்டுமொத்தமாக அந்த சேனலை முடக்கணுங்கிறது தான் எங்களுடைய மோட்டோவா? அந்த சேனல் வந்து முடக்கணுங்கிறது மோட்டோவாக இருக்குதோ இல்லையோ மூடணும், மூடப்படணும், சட்டப்படி மூடப்படணும். ஏன் மூடணும்? ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பிளாக்மெயில் சேனல், பிளாக்மெயில் மீடியா, எல்லோ மீடியா அதுதான் அதுக்கு. அதனால தான் இப்படி ஆபாசமாக பேசுகிறாங்க. ஒருமையில கண்ட உச்சபட்ச வார்த்தைகள் இல்லையா? ஆமா ஆமா, உச்சபட்ச வார்த்தைகள் தான். என்னைக்கோ அவர் வந்து இந்த மீடியா தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டிகள் பிளாக்ல எழுதுனது எல்லாமே வந்து ஒரு பொது நாகரிகத்துக்கு எதிராக தனிநபர்களை வந்து கேவலமா பேசக்கூடிய வகையில, ஒருமையில பேசக்கூடிய ஆபாசமா பேசக்கூடிய வகையில, அவனுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில ஏற்கனவே பேசுறது தான் தொழில வச்சிருக்கிறார். ஊழல் எதிர்ப்புன்ற ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இது மற்ற ஊடகங்களுக்கு திமுக எதிர்ப்பு பேசுறவங்களுக்கு அச்சுறுத்தலா தெரியாது உங்களுக்கு? அப்படி இது இந்த நியாயமான நடவடிக்கை வந்து அச்சுறுத்தலா பார்த்தாங்கன்னா அப்ப அவங்க தப்பா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம், அவங்க வேறு தப்பா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். நீங்க என்ன வேணா பேசுவீங்க, கேட்டா ஊடக சுதந்திரங்கிற ஒரு போர்வையில தப்பிச்சுப்பீங்களா? எது ஊடக சுதந்திரம்? சங்கர் மாதிரி ஆட்கள் வந்து கண்டபடி பேசுறதுக்கு ஒரு ஊடக சுதந்திரம் தேவையா? இல்ல அது அப்படின்னா அந்த பேசுறது தானே வழக்கு பண்ணும். அப்படி ஊடகத்தை முடக்கணுங்கிற மோட்டோ அந்த ஊடகமே வந்து இப்போ ரெட்பிக்ஸ் அது ஆரம்பிக்கப்பட்டது ஒரு கருத்தை கொண்டு போகிறதுக்கு ஒரு தொழிலாக நடத்துகிறாங்க. ஆனால் சவுக்கு மீடியா அது கிடையாது. சவுக்கு மீடியா வந்து பிளாக்மெயில் பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக்மெயில் தான் பண்ணிட்டு இருந்தாரு, எல்லோ ஜேர்னலிஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதை அடுத்த கட்டமாக இன்னும் வந்து ஒரு பெரிய வடிவத்தை செய்வதற்காக அதிமுகவோட ஆதரவோட கூட்டோட அவங்களுடைய எல்லா வகையான பங்களிப்போட அது செஞ்சார். ஒரு பெரிய ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி, ஒரு இன்னைக்கு கூட 65 எம்எல்ஏக்கள் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியோட ஆதரவு செஞ்சா நாம பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியுன்ற தைரியத்துல அவர் செய்யறாரு. செப்டம்பர்ல கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாரு, அதுக்கெல்லாம் காரணம் இல்லையாப்போ? அவரால் அவர் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து முன் யோசனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பேசி மாட்டிக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு அரசியல் முடிவுக்கு நிலைப்பாடு கருத்து அதுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு யாருடைய குரலாக யாருடைய ஏஜெண்டா இன்னைக்கு பேசணும் இன்னைக்கு பொழுத ஓட்டணுங்கிறது தான் அவருக்கான அஜெண்டா. இல்லாட்டி எதுக்கு போய் வந்து ஜி ஸ்கொயர் விஷயத்தில் மன்னிப்பு கேட்கணும் பேசிட்டு, எடப்பாடி பழனிசாமியை வந்து கொஞ்சம் முன்னாடி கடுமையாக பேசிட்டு, அவன் அமர்பிரசாத் ரெட்டியை கடுமையாக பேசிட்டு, அண்ணாமலை கடுமையாக பேசிட்டு திரும்ப எதிராக ஆதரவாக பேசுறாரு, என்ன அர்த்தம் அது? என்ன அளவு போகிறதுக்கு? அன்னைக்கு அதை பேசுவதற்கு ஒரு அசைன்மெண்ட்டு, இன்னைக்கு இப்படி இன்னைக்கு பேச இது இப்படி ஒரு அசைன்மெண்ட்டு, இவ்வளோதான். அப்போ சவுக்கு சங்கருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, பார்வையாளர்கள் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு இந்த கைது குறித்து நீங்கள் சொல்ல வருது என்ன? அவங்க முன்னை விட இப்போ சவுக்கு சங்கருக்கு பார்வையாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. குறையறதால தான் அவர் சவுக்கு மீடியாவில் பேசுகிற ரெட்பிக்ஸில் பேசி அது அதனுடைய பார்வையாளர்களை வந்து கிட்ட தான் கருத்தை கொண்டு போகணும்னு பார்த்தார். எதுக்கு இவர் இதுக்கு இவர் ஆரம்பிச்சிருக்காரு? அப்புறம் எதுக்கு ரெட்பிக்ஸை திரும்ப திரும்ப பேசணும்? அப்படிலாம் கூட பார்க்கணும். அது ஆமாம் ஆமாம், அண்மை காலமாக ஆமாம் அவர் ஆரம்பிச்சிக்கிற மீடியாவில் பார்த்து அவர் அதுதான் வச்சு ஆரம்பிச்சிருக்காரு. அதில் பேச ஏன் இதில் பேசுகிறாரு? ஏன்னா பார்வையாளர் எண்ணிக்கை குறையுது, அப்போ இன்னொரு ஊடகத்தில் பேசலான்றதுக்காக அங்கே பேசுகிறாரு. அதே மாதிரி அந்த ஊடகமும் இவருடைய கருத்துக்கு ஒத்து போகிறதால கூட்டி பேச வைக்கிறாங்க. அதான் இன்னொரு யூடியூப் சேனலும் இவருடைய கருத்து ஒத்து போகிறத அங்கே பேசுகிறார். அப்போ இவர் ஒரு 2-3 ஊடகங்களில்
பேசுறது வந்து அண்மை காலமாக அதிகரிச்சிருக்குது. சொந்த ஊடகத்தில் பேசாம காரணம் அதை பார்க்க மாட்டேங்கிறதுதான். சரிங்களோட நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி. மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தி நியூஸ் லைட்.